தினகரன் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். பொதுவாக இந்த மழை காலகட்டத்தில் நம்ம வந்து பள்ளிகளை வந்து குழந்தைகளுக்கு அனுப்புகிறோம். இந்த பள்ளிகளை குழந்தைங்களுக்கு அனுப்புவதன் மூலம் ஏதாவது தொற்று ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு பெற்றோர்களுக்கு இருக்கும். தமிழக அரசும் இதை கவனமான முறையில் கையாண்டு தொற்றை வந்து முழுமையாகவே கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம குழந்தைகளுக்கு தொற்று ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு எளிய வழிமுறைகள், சித்த மருத்துவத்தில் பாதிப்பில்லாத வழிமுறைகள், இதை எதிய வழிமுறைகள்னால் ஹோம் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா, இந்த பூண்டு தேன்னு சொல்லுவோம், பூண்டு சாறு ஒரு மூணு ஒரு 5 ml பூண்டு சாறு 5 ml தேன் கலந்து பூண்டை நல்லா நசுக்கி பூண்டு சாறாக எடுத்துக்கணும். 5 ml பூண்டு சாறு 5 ml தேன் கலந்து நாக்கோட பகுதிகளில் எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் பண்ணும். டெய்லியுமே 2 வேளை, காலை மாலை 2 வேளை அதை பண்ணிட்டு வந்தோம்னாவே இந்த நோய் தொற்று வந்து வாய் பகுதிகளில் வந்து அண்டாது. சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த வந்து ஆன்டிஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது பூண்டு, இது வந்து சிறந்த முறையில் இருக்கும். அப்புறம் நம்ம இஞ்சி தேன் நம்ம இப்போ அருந்தலாம். மேல் தோயில் செவி இஞ்சியை இடித்துட்டு அந்த இஞ்சி சாரில் வந்து தேன் கலந்து அருந்தலாம். இன்னொன்று கொத்தமல்லி டிகாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கொத்தமல்லி விதையை வந்து ஒரு ஸ்பூன் விதை, ஒரு 5 கிராம் விதையை 200 ml தண்ணியில் எடுத்து நன்றாக கொதிக்க வைக்கணும். 100 ml நம்ம கொதிக்க வைத்த பிறகு அந்த 100 ml சிறிதளவு தேன், பிறகு ஒரு 20 சொட்டு வந்து எலுமிச்சம்பழ சாறு கலந்து நம்ம அதை பருகினோம்னா சிறந்த முறையில் நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இது வந்து இயல்பாகவே குழந்தைகள் வந்து பருகக்கூடிய விதத்துலேயும் இயல்பாக இனிப்பு நிலையிலையும் குடிக்கக்கூடிய விதத்துலையும் நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கக்கூடிய அளவுலையும் இருக்கும். அதனால் இந்த முறைகளை கையாளலாம். பிறகு நீங்கள் மருந்துகள் வடிவில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை எடுத்துக்கூடிய மருந்துகள் பார்த்திங்கன்னா உரை மாத்திரை, கஸ்தூரி மாத்திரை, கோரோசனை மாத்திரை, இந்த 3 மாத்திரைகளில் ஏதாவது ஒரு மாத்திரையை நீங்கள் டெய்லி ஒன்று குழந்தைகளுக்கு கொடுத்து தேனில் கொழந்து வீட்டில் நம்ம ஒரு வேளை கொடுத்துட்டு கொண்டு வரலாம். பிறகு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக உப்பு கலந்த வெந்நீரில் வாய் கொப்பளிச்சுட்டு போகணும். வந்தவுடனே உப்பு கலந்த வெந்நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும். இது வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும். பிறகு அவங்க பள்ளிக்கு செல்லும் பொழுது தாலிசாதி வடகம் அப்படிங்கிற ஒரு சியூவபிள் டேப்லெட்னு சொல்லுவாங்க. வடகம்னாவே அதாவது வந்து நாக்கில் சப்பி சாப்பிட்றது, அந்த சியூவபிள் டேப்லெட்டை நீங்கள் ஒரு டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு டெய்லியுமே நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோட வாய்ப்பகுதிகளை வச்சுட்டு நீங்கள் சியூவபிள் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தொற்று வரவே வராது. இந்த கொரோனா அச்சம் மட்டும் இல்லை, எந்த வித தொற்றுமே வராது உங்களுக்கு. சாதாரண இருமல், சளி, காய்ச்சல் அந்த மாதிரி எந்த தொற்றுமே வராது. குழந்தைகள் வந்து நன்றாக பசி எடுக்கும், நன்றாக சாப்பிடுவாங்க, நன்றாக விளையாடுங்க. இந்த சூழ்நிலை வந்து நீங்கள் இந்த ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டு போகலாம். அதனால் அச்ச உணர்வே தேவையில்லை. இந்த மருந்துகள் கையில் இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு கேடயமாக பயன்படும். அரசு சொன்ன வழிமுறைகளை வந்து மிகுந்த பாதுகாப்போடையும், முகக்கவசம் அணியிறது, கைகளை வந்து சுத்தமாக கழுவிக்கிறது, சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி முறைகள்லாம் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த நோய் தொற்று அப்படிங்கிற அச்சத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம். இது வந்து 100% இல்லை, 200% வந்து மிகுந்த பாதுகாப்பு அளிக்கும். அது வந்து உங்களுக்கு அதை செஞ்சு பார்க்கும்போது தெரியும். அதனால் பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு இந்த தாலிசாதி வடகம், உரை மாத்திரை, கஸ்தூரி மாத்திரை, கூரோசனை மாத்திரையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. மருத்துவரோட ஆலோசனை பயன்படுத்துங்க. உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும். நன்றி, வணக்கம்.